மறிக்கொழுந்து பாடு பாடு மறிக்கொழுந்து. என் பாட்டை இழுத்து விட்டாய். உன் இசை என்ற கம்மாயிலே நீந்துவதற்காக ஓடோடி வந்த என்னை ஏமாற்றாதே மறிக்கொழுந்து. பாடு என்ன பேர் சொல்றது? இசை என்ற கம்மாயிலே நீந்துவதற்காக ஓடோடி வந்தேன் ஒரு பேச்சுக்கு சொன்னையா? உண்மையிலேயே நீந்த விட்டால ரொம்ப தினாவிட்டு பிடிச்ச புள்ளையா இது? எந்த ஊர்ரா? தண்ணிக்குள்ள பண்ண தவக்கலைக்கு போறந்தவனா? இது தவம்னா தண்ணி ஓரம் உட்காந்து பண்ணுவாங்க, மரத்தடியில் உட்காந்து பண்ணுவாங்க, தண்ணியில முங்கிட்டு அப்படியே தவம். எங்க பரம்பரையா அப்படித்தான். ஏதாவது டென்ஷன் ஆனா தண்ணிக்குள்ள போயிருவோம். டென்ஷன் குறைஞ்ச உடனே தண்ணியில இருந்து வெளியே வந்துருவோம். இந்த வித்தைய எங்க தாத்தா எங்க அப்பாரு சொல்லி கொடுத்தாரு. எங்க அப்பாரு என்ன சொல்லி கொடுத்தாரு? வித்தையாடா சொத்த, நீ வெளியூருக்கார பையன், எங்க ஊர்ல டென்ஷன் ஆகிற அளவுக்கு உனக்கு என்னடா நடந்தது? நல்லா இருந்த தண்ணிய நான் அடிச்சுட்டியடா. இனிமேல் இல்ல மனுஷன் குடிக்க முடியுமா? எருமை தாண்டா குளிப்பாடலாம். என் வாழ்க்கையில முத முறையா இப்பதான் பொண்ணு பார்க்க புறப்பட்டேன். எங்க அப்பா கூப்பிட்டா வரமாட்டார். அப்பாரா கடப்பாரு, அந்த விளங்கல முஞ்சி நீ என்ன கூப்பிட்ட? அதனாலதான் டென்ஷன் ஆகி தண்ணிக்குள்ள போயிட்டேன். நீ டென்ஷன் ஆகிற அளவுக்கு இந்த பார மூஞ்சி விரும்புற அளவுக்கு எங்க ஊர்ல யாரா பொண்ணு இருக்கா? யாரோ கொழுந்து கொழுந்துன்னு பொண்ணு இருக்காமே. கொழுந்தா? மறிக்கொழுந்தா? அதேதான். அதான் மறிக்கொழுந்து இன்னைக்கு அவ்வளவு சந்தோஷமா பாடிட்டு இருந்தாளா? ஏன் உங்களுக்கு தெரியுமா? தெரியும் மாவா. மாப்பிள அவ எனக்கு ஒரு வகையில தங்கச்சி மாதிரி. உங்க ரெண்டு பேரும் கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிற மாப்பிள. ஐயோ, நான் டென்ஷன் ஆனது காரணமா? தண்ணிதான். டென்ஷன் ஆனா தண்ணிக்குள்ள போயிருவீங்க. நீங்க எதுவுமே பேச வேண்டாம், வாங்க வீட்டுக்கு போலாம். மரியாதை என்ன இதுக்கே இப்படி அலை அடிச்சுட்டு ஓடுறீங்களே? இன்னும் உள்ள என்னமோ விஷயம் எல்லாம் நடக்க வேண்டியிருக்கு. வாங்க மாப்ள, உட்காருங்க மாப்ள. இது அது சேர், ஒரு கால் இல்ல. ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா பக்கத்துல தான் தர்மாஸ்பத்திரி. நீங்க உட்காருங்க. கொஞ்சம் சிகப்பா இருக்க கூடாது உங்களுக்கு. அது பொண்ணோட தோழியா? கருப்புக்கு அலங்காரம் பண்ணி கண்ணால பாரு, செவப்புக்கு அலங்காரம் பண்ணி செருப்பால அடியும் பாரு. அடிய ராசா, அப்ப உன்னைய அடிக்கலாமா? அப்படி போடி மாப்பிள்ள. உன்னை காட்டிலும் குட்டையா இருந்தாலும் லட்சணமா மூக்கு முழியுமா இருக்காரு. பாக்கத பாக்கலாம். சரி சரி, பொண்ண சீக்கிரம் வர சொல்லுடா. சீக்கிரம் பொண்ண வர சொல்லுங்க. என்ன ஒரு தப்பு நடந்து போச்சு. நீங்க பார்த்தது பொண்ணோட பாட்டிய. இப்ப வாங்க மாப்பிள, நான் பொண்ண காட்டுறேன். பொண்ணு வேணாம்னே, அந்த கிழவிதான் எனக்கு பொண்ணா வர முடியும். டேய், இன்ன நீ 1000 தடவை தண்ணிக்குள்ள முங்கி எந்திரிச்சாலும் கிழவி பொண்ணாக முடியாது. பொண்ணு வேணா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கிழவி ஆகலாம். ஏன்டா இந்த மாதிரி அடம் பிடிக்கிறீங்க? கிழவி தான் கட்டி விடு. ஒரு தப்பு நடந்து போச்சு. என்னடா? ஆண்டவனா பார்த்து அந்த கிழவி அனுப்பிச்சு எனக்கு புரிய வச்சுட்டான். என்னடா சொல்ற? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க ஊர்ல அரிசி பருப்பு வேட்டி சட்டை கிடைக்கும்னு ஏமாந்து வெட்டிட்டியாக்கும். ஆமண்ணே. அட சோம்பேறி பைய மகனே,
இதை எங்க அப்பாட்ட கூட சொல்லாம மறைச்சிட்டேன். என்ன தொல்லை பண்ணி அந்த பொண்ணை தான் பார்த்துட்டு வாடான்னு எங்க அப்பா அனுப்பிச்சாரு. அந்த டென்ஷன்ல தான் தண்ணிக்குள்ள இருந்தேன். நீங்க எதுவுமே பேசாம இழுத்துட்டு போயிட்டீங்க. அட பாவி. அண்ணே, ஊர்லயும் வேற வேலை வெட்டி இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கேன். நீங்க தான் பெரிய மாசு பண்ணி எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுக்கணும்னே. நல்ல வேலை, கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லாம இப்பவாது சொன்னையே. அந்த பொண்ணு தலையிடத்தை யாரால நான் மாத்த முடியும்? என்னடா இது, இந்த ஊர்ல எனக்கு இவ்வளவு மரியாதையா? அடேங்க அப்பா, பரவாயில்ல பரவாயில்ல, உட்காருங்க. எங்க வணக்க மாட்டேன். இதுல உள்ளதே அப்படியே படிக்கணும். எங்க அப்பா யார் தெரியுமா? தமிழ் வித்துவான். ஒரு வார்த்தை தமிழ்ல தப்பா பேசினா கூட அரவாள் எடுத்து வெட்டிடுவாரு. புரியுதா? புய்ப்பம் அழகாக பூத்திருந்தது. புய்ப்பம் அழகாக பூத்திருந்தது. புய்ப்பம் அழகாக பூத்திருந்தது. புய்ப்பம் அழகாக பூத்திருந்தது. புஷ்பம் அழகாக பூத்திருந்தது. ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட அரவல் எடுத்து ஒட்டிடுவாரு. எங்க இத படி? புய்ப்பம் அழகாக பூத்திருந்தது. புஷ்பம் அழகாக பூத்திருந்தது. அதுதானே, பூவ பூன்னு சொல்லலாம், புய்ப்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம். உங்க அப்பா அந்த அரவாள் என்ன வச்சிருக்காரா? ஆமா, எங்க சொல்லு. புஷ்பம் அழகாக பூத்திருந்தது. அதுதானே, பூவ பூன்னு சொல்லலாம், புய்ப்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம். என்னடா இது? புய். எது? புய்யா? புஷ்பம். புய்ப்பம். ஏய், புஷ்பம். புய்ப்பம். ஏய், புஷ்பம். புய்ப்பம். நீ தனித்தனியா சொல்லு. பூ. புய். பூ. புய் 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 புய். இது உய்யா? ஏ, பூ. புய். ஓ, இங்க வாயா. அடிப்பீங்க. என்ன தலைய சுத்தி சொரிநாய் கடிச்ச மாதிரி மேல வா. இப்போ உனக்கு என்னடா டென்ஷன் அண்ணே? நீங்க வச்சிருக்கீங்களே செட்டப் செண்பகம், அதுவும் ஆமா. நீ எதை ரேஷன் கடைக்கு போன்னு சொன்னியம்மா? போமா. அட போகுள்ள சும்மா இங்க வேடிக்கை பார்த்துட்டு. டேய், உனக்கு வேலை முடிச்சு போச்சுல, அப்புறம் இங்க வேடிக்கை பார்த்து போடா. போய் மம்முடி எடுத்து போடா. இப்ப சொல்றா அண்ணே, உங்க செட்டப் செண்பகமும் இன்னொருத்தனும் ரூமுக்குள்ள என்னமோ பண்ணிட்டு இருந்தாங்களா, அதை பார்த்து நான் டென்ஷன் ஆயிட்டேனா, அதான் குறைக்கிறதுக்காக இங்க. உனக்கு மட்டும் உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன், அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே. எனக்கு மட்டும் எனக்கு சொந்தமல்ல. என்ன மூக்கோடமும் குறைச்சி பாக்குற தங்கம்மாண்ணா? எப்படி உனக்கு மட்டும் உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன்? ஏன் அவங்க அப்பா ஆத்தா இருந்தா கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு சொல்ல வேண்டியதா? எந்திரா, உன்னை அப்படியே
கொண்ட யூஸ் மாதிரி பெண்ட் ஆகிருக்கா இவன் என்ன செய்வான்னு இவனை போய் புரிய. இதுவரைக்கும் எனக்கு மட்டுமே தெரிஞ்ச உண்மையை எனக்கு என்னமோ நீ பெருசா உபகாரம் பண்ற மாதிரி அவ கட்டின புருஷகிட்டே காட்டி கொடுத்துட்டீல்ல. தலையுது வயலை சுத்தி வரப்பட்டு மாதிரி ஏண்டா அந்தமான் தீவிர அஞ்சாறு தென்னை மரம் மாதிரி வச்சிருக்கிற. இனிமே நீ என்கிட்ட வேலை செய்யணும்னா இத ஒவ்வொன்னா உட்காந்து புடுங்குற. உங்களுக்கு என்ன உனக்கு டென்ஷனா? அவளை இப்பதான் ரேஷன் கடைக்கு அனுப்புன. என்ன விஷயம்? அங்க நெஞ்சு வழியால அந்த கிழவி கடந்து துடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த பாய் முண்டை எங்க தேடி காணுன்னு. இதுதான்டா டென்ஷன். வா அவ வர்றதுக்கு முன்னால நம்ம போலாம். வாங்க முதலாளி, வாங்க. வணக்கம். என்னப்பா வேலை எல்லாம் நடக்குதா? வேலை எல்லாம் நல்லா நடக்குது. என்னமா செய்யறாங்க? தை மாசம் பொண்ணுக்கு வேற கல்யாணம் வச்சிருக்க. புண்ணியாதான வேற நடத்தணும். வாங்கின பணத்துக்கு ஒண்ணு சரியா வேலை நடக்கிற மாதிரி தெரியலையே. நல்லா நடக்குதுங்களே. எங்க நடக்குது? பில்டிங் எலுமின மாதிரியே தெரியலையே. பில்டிங் என்ன படுத்தா கிடக்குது எழுப்புறதுக்கு? ஹைட் இல்லையேப்பா. நீங்க ஹைட்டா இருக்கீங்களா? உங்க ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணித்தான் நான் பில்டிங்கே எழுப்புறேன். அப்ப கரெக்ட். பில்டிங் எல்லாம் ஒரு தடவை சுத்தி பாக்கலாமா? சுத்தி பாக்கணும்னா அப்படியே வெளியதான் சுத்தி பாக்கணும். அது இல்லப்பா, உள்ள பூச்சி வேலை நடக்குது, அதை பாக்கலாமா? பாக்கலாங்களே. ஆமா, இது பெரிய தாஜ்மஹாலு. ஒரு வாரத்துக்கு உள்ள சுத்தி பாக்க போறாரு. ரெண்டு கழுத சேர்ந்தாப்ப இந்த கதவுக்குள்ள நுழைய முடியுமா? மேஸ்திரி இந்த வர்றங்க. இந்த வீடு எனக்கு தான். அப்படியா? இனிமே தான் இந்த கல்யாணம். ரொம்ப சந்தோஷம். நீங்க யாரு? நான் தான் இன்ஜினியர். கல்லுடைக்கன்னு தெரியல. உள்ள போயிருக்காரு. அவர் யாரு? அவர் என் வீட்டு வேலைக்காரன். நான் தான் சிப் இன்ஜினியர். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா? எனக்கும் ஆகல. இப்பதான் மாப்பிள பாத்துட்டு இருக்காரு. அப்படியா? வேலையெல்லாம் நல்லா தான் நடந்திருக்குது. ரொம்ப கரெக்ட். ஆனா அந்த ஹைட் தான் கொஞ்சம் கம்மியா இருக்கமா. இனிமே நீ ஹைட்ட பத்தி பேசக்கூடாது. சரி பேசல. நீ என்ன பெரிய ஹைட்டா? மலையில இருந்து செம்பரியா இருக்கிற. இனிமே ஹைட்ட பத்தி பேசினா வீட்டுக்காரங்க கூட பார்க்க மாட்டி. யோசிக்காதப்பா. பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி இங்கதான் குடி வைக்கலாம்னு இருக்கிற. குடி வச்சாலும் சரி, நீ குடிச்சிட்டு வச்சாலும் சரி. சரி சரி, கோவிச்சிக்காத. வேலைய பாரு, வாமா போலாம். இன்னும் கொஞ்சம் ஹைட் நல்லா இருக்கும். இந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்காத. நான் இந்த ஒரு கட்டடத்தை நம்பி தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அரிசி வாங்க, பருப்பு வாங்க, அப்பளம் வாங்க, துணிமணி வாங்க. நீ என்ன தைரியம் இருந்தா வீட்டுக்கு சொந்தக்காரன் பொண்ணு கட்டியே கையாட்டுவேன். இது அவனுக்கு தெரிஞ்சு எனக்கு கையாட்டிட்டேன்னா நான் எங்க போறது? உணர்ச்சி வசப்பட்டு ஆட்டிட்டேன். உணர்ச்சி வசப்பட்டு ஆட்டுறதுன்னா பின்னால போய் ஆட்டு. போ, இங்க இருக்கூடாது. போ, போடா. ஏய் வாடுவா. பத்து மணிக்கு வர சொன்னா 12 மணிக்கு வந்திருக்கேன். என்னடா அது, மாப்பிள மாதிரி வந்திருக்கேன்? மாப்பிளையா? ஏ மடசாமி, பாத்ரூம்ல பெரிய தொட்டியா கட்டு. அடிக்கடி டென்ஷன் வந்தா அதல தான் குதிக்கணும். டேய் என்ன, நீ என்ன முதலாளி மாதிரி பேசிட்டு இருக்க? முதலாளியா தான். எப்படி போய் பம்? இது யாரு? வீட்டுக்காரர் பொண்ணு. நான் என்ன வேணும்? நீ வேலைக்கார பையன். இந்த பொண்ணை கட்டிக்கிட்டா நான் என்ன வேணும்? இந்த பொண்ணுக்கு நீ புருஷன் வேணும். அப்ப முதலாளி தானே? அச்சுச்சோ, இந்த பொண்ணை நீ கட்டிட்டியாடா? ஆமா. அவங்க அப்பவும் ஒத்துக்க மாட்டானே? அவர் வெளியூர் போயிட்டாரு. இனிமே அவன் வரவே மாட்டான். இப்படிப்பட்ட ஒரு அம்சமான மருமகன் கிடைச்சிட்டாங்க சந்தோஷத்துல அவன் எங்காவது பரதேசம் போயிருப்பான். ஏய் நீ தான் ஏற்கனவே குடும்ப கட்டுப்பாடு பண்ணி. நான் டாக்டர்ட்ட கேட்டேனே, அவர் ஜாயின் பண்ணலாம்னு சொல்லிட்டாரு. நான் இங்க ஜாயின் பண்ணிட்டேன். அப்படியா? ஆமா. ஒரு சம்பள பாக்கி எவ்வளவு? என்னது சம்பள பாக்கி? டேய் பாக்கிட்டே இல்ல, அங்கேண்டா கை விடுற. பாக்கிட்டு இங்க இருக்கு. அது வெறும் பாக்கிட்டா? வீட்டுல வச்சிட்டு வந்துட்டேன். டேய் உயிரே போனாலும் சரி, உங்ககிட்ட நான் கை நீட்டி பணம் வாங்கிட்டு போவேனடா? வேண்டவே வேண்டாம். இந்த வீட்டை நீ கட்டினாலும் சரி, இடிச்சாலும் சரி, இதுல நீ தொட்டி கட்டினாலும் சரி, தொட்டில் கட்டினாலும் சரி, சிமெண்ட்ட பூசினாலும் சரி, செம்மண்ண பூசினாலும் சரி, நான் வர்றேன். பார், இந்த பொண்ணுக்கு ரெண்டு பக்கம் கண்ணை ஒட்டியிருக்கு. ரெண்டு செங்கல்ல வச்சு சிமெண்ட்டை வச்சு அப்பி விடு. அப்படியே உன் வாய்க்கு கொஞ்சம் சிமெண்ட்டை வச்சு பூசிக்கடா, வர்றேன். போச்சு. என்னடா ஆண்டவனா பார்த்து அந்த கிழவி அனுப்பிச்சு எனக்கு புரிய வச்சுட்டான். என்னடா சொல்ற? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க ஊர்ல அரிசி பருப்பு வேட்டி சட்டை கிடைக்கும்னு ஏமாந்து வேற வேலை வெட்டி இல்லாம சுத்திக்கிட்டு இருக்க. நீங்கதான் பெரிய மாசு பண்ணி எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுக்கணும். நல்ல வேலை, கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லாம இப்பவாது சொன்னையே. அந்த பொண்ணு தலையிடத்தை யாரால நான் மாத்த முடியும்? உண்டோ
ஊர்ல எனக்கு இவ்வளவு மரியாதையா? அடேங்க அப்பா, பரவாயில்ல பரவாயில்ல, உட்காருங்க. என்ன வணக்கம் மாத்தா, பொம்பளை ஓதுங்க இடத்துல உனக்கு என்னடா வேலை? நீ எங்க ஓடுறா, ஓடுறா? டேய், இதுல உள்ளதே அப்படியே படிக்கணும். எங்க அப்பா யார் தெரியுமா? தமிழ் வித்துவான். ஒரு வார்த்தை தமிழ்ல தப்பா பேசினா கூட அரவாள் எடுத்து வெட்டிடுவாரு. புரியுதா? புய்பம் அழகாக பூத்திருந்தது. புய்பம் அழகாக பூத்திருந்தது. புய்பம் அழகாக பூத்திருந்தது. புய்பம் அழகாக பூத்திருந்தது. புஷ்பம் அழகாக பூத்திருந்தது. அப்பா யாரு? தமிழ் வித்துவான். ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட அரவாள் எடுத்து வெட்டிடுவாரு. எங்க இத படி? புய்பம் அழகாக பூத்திருந்தது. புஷ்பம் அழகாக பூத்திருந்தது. அதுதானே, பூவை பூவுன்னு சொல்லலாம், புய்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம். உங்க அப்பா அந்த அருவாள் என்ன வச்சிருக்காரா? ஆமா, எங்க சொல்லு. புஷ்பம் அழகாக பூத்திருந்தது. அதுதானே, பூவை பூவுன்னு சொல்லலாம், புய்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம். டேய், இது என்னடா? இது புய். எது புய்யா? புஷ்பம். புய்பம். டேய், புஷ்பம். புய்பம். உனக்கு மட்டும், உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன். அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே. எனக்கு மட்டும், எனக்கு மட்டும் சொந்தமல்ல. என்ன மூக்கோட மூக்கு உரைச்சு பாக்குற தங்கம்மாண்ணா? எப்படி உனக்கு மட்டும், உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன். ஏன் அவங்க அப்பா ஆத்தா இருந்தா கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு சொல்ல வேண்டியதா? எந்திரா, உன்ன அப்படியே உங்களுக்கு நடத்தலாம். விடுங்க. ஏன்? அவர்தான் என் புருஷன். புருஷனா? கொண்டு யூஸ் மாதிரி பெண்ட் ஆகிருக்க. இவன் என்ன செய்வான்னு இவனை போய் தலையா. இது வரைக்கும் எனக்கு மட்டுமே தெரிஞ்ச உண்மைய எனக்கு என்னமா நீ பெருசா உபகாரம் பண்ற மாதிரி அவ கட்டின புருஷ கட்டியே காட்டி கொடுத்துட்டீங்கல்ல. தலையுது பயலை சுத்தி வரப்பட்டு மாதிரி. ஏண்டா, அந்தமான் தீவிர அஞ்சாறு தென்னை மரம் மாதிரி வச்சிருக்கிறேன். இவார், இனிமே நீ என்கிட்ட வேலை செய்யணும்னா இதை ஒவ்வொன்னா உட்காந்து புடுங்குற. உங்களுக்கு எல்லாம் என்ன உனக்கு டென்ஷன்? அவளை இப்பதான் ரேஷன் கடைக்கு அனுப்புன. என்ன விஷயம்? அங்க நெஞ்சு வழியால அந்த கிழவி கடந்து துடிச்சுட்டு இருக்கு. இந்த பாய் முட்டை எங்க தேடி காணுன்னு. இதுதான்டா டென்ஷன். வா, அவ வர்றதுக்கு முன்னால நம்ம போலாம். வாங்க முதலாளி, வாங்க. வணக்கம். என்னப்பா, வேலை எல்லாம் நடக்குதா? வேலை எல்லாம் நல்லா நடக்குது. என்னமா செய்யறாங்க? தை மாசம் பொண்ணுக்கு வேற கல்யாணம் வச்சிருக்க. புண்ணியாதான வேற நடத்தணும். வாங்கின பணத்துக்கு ஒண்ணும் சரியா வேலை நடக்கிற மாதிரி தெரியலையே. நல்லா நடக்குதுங்களே. எங்க நடக்குது? பில்டிங் எலும்புன மாதிரியே தெரியலையே. பில்டிங் என்ன படுத்தா கிடக்குது எழுப்புறதுக்கு? ஹைட் இல்லையேப்பா. நீங்க ஹைட்டா இருக்கீங்களா? உங்க ஹைட்ட அட்ஜஸ்ட் பண்ணித்தான் நான் பில்டிங்கே எழுப்புறேன். அப்ப கரெக்ட். பில்டிங் எல்லாம் ஒருதான் சுத்தி பாக்கலாமா? சுத்தி பாக்கணும்னா அப்படியே வெளியதான் சுத்தி பாக்கலாம். அது இல்லப்பா, உள்ள பூச்சி வேலை நடக்குது, அதை பாக்கலாமா? பாக்கலாங்களே. ஆமா, இது பெரிய தாஜ்மஹாலு. ஒரு வாரத்துக்கு உள்ள சுத்தி பாக்க போறாரு. ரெண்டு கழுத சேர்ந்தா இந்த கதவுக்குள்ள நுழைய முடியுமா? இந்த வர்றங்க. இந்த வீடு எனக்கு தான். அப்படியா? இனிமேதான் எனக்கு கல்யாணம். ரொம்ப சந்தோஷம். நீங்க யாரு? நான் தான் இன்ஜினியர். கல்லுடைக்கணும் தெரியல. உள்ள போயிருக்காரு. அவரு யாரு? அவர் என் வீட்டு வேலைக்காரன். நான் தான் சிப் இன்ஜினியர். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கும் ஆகல. இப்பதான் மாப்பிள்ள பாத்துட்டு இருக்காரு. அப்படியா? வேலையெல்லாம் நல்லா தான் நடந்திருக்குது. ரொம்ப கரெக்ட். ஆனா அந்த ஹைட் தான் கொஞ்சம் கம்மியா இருக்குமா? மறிக்கொழுந்து பாடு, பாடு மறிக்கொழுந்து. என் பாட்டை நிறுத்தி விட்டாய். உன் இசை என்ற கம்மாயிலே நீந்துவதற்காக ஓடு ஓடி வந்த என்னை ஏமாற்றாதே மறிக்கொழுந்து. பாடு. ஆட பாடு. முள்ள போகணும். எனக்கு வெக்கமா இருக்குது. எப்படி எப்படி எப்படி? என் கருங்கூந்தல் கலைந்து ஓடி மேகங்களாகவா? எது இது? இந்த செம்பட்ட பாஞ்ச முடிக்கு பேரு கருங்கூந்தல்னா? அப்ப ஊருக்குள்ள உண்மையிலேயே பொம்பளைங்க கருப்பு கருப்பா வச்சிருக்காங்களே, அதுக்கெல்லாம் என்ன புள்ள பேர் சொல்றது? உன் இசை என்ற கம்மாயிலே நீந்துவதற்காக ஓடோடி வந்தேன்னு ஒரு பேச்சுக்கு சொன்னையா? உண்மையிலேயே நீந்த விட்டால ரொம்ப தினாவிட்டு பிடிச்ச புள்ளையா இது? மரத்தடியில் உட்கார்ந்து பரம்பரையா போயிருவோம்.
டென்ஷன் குறைஞ்ச உடனே தண்ணியில இருந்து வெளியே வந்துருவோம். இந்த வித்தைய எங்க தாத்தா எங்க அப்பாரு சொல்லி கொடுத்தாரு, எங்க அப்பாரு என்ன சொல்லி கொடுத்தாரு. வித்தையாடா சொத்த, நீ வெளியூருக்கார பையன், எங்க ஊர்ல டென்ஷன் ஆகிற அளவுக்கு உனக்கு என்னடா நடந்தது? நல்லா இருந்த தண்ணிய நான் அடிச்சுட்டியடா, இனிமேல் இல்ல மனுஷன் குடிக்க முடியுமா? எருமை தாண்டா குளிப்பாடலாம். என் வாழ்க்கையில முத முறையா இப்பதான் பொண்ணு பார்க்க புறப்பட்ட. எங்க அப்பாரு கூப்பிட்டா வரமாட்டாரு. அப்பாரா கடப்பாற அந்த விளங்க மூஞ்சி நீ என்ன கூப்பிட்ட? அதனாலதான் டென்ஷன் ஆகி தண்ணிக்குள்ள போயிட்டேன். நீ டென்ஷன் ஆகிற அளவுக்கு இந்த பாற மூஞ்சியை விரும்புற அளவுக்கு எங்க ஊர்ல யாரா பொண்ணு இருக்கா? யாரோ கொழுந்து கொழுந்துன்னு பொண்ணு இருக்காம. கொழுந்தா? மறிக்கொழுந்தா? அதேதான். அதான் மறிக்கொழுந்து இன்னைக்கு அவ்வளவு சந்தோஷமா பாடிட்டு இருந்தாளா? ஏன் உங்களுக்கு தெரியுமா? தெரியும் மாவா. மாப்பிள அவ எனக்கு ஒரு வகையில தங்கச்சி மாதிரி. உங்க ரெண்டு பேரும் கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிற மாப்பிள. ஐயோ, நான் டென்ஷன் ஆனது காரணமா? தண்ணிதான். டென்ஷன் ஆனா தண்ணிக்குள்ள போயிருவீங்க. நீங்க எதுவுமே பேச வேண்டாம், வாங்க வீட்டுக்கு போலாம். மரியாதை செய்யறதுக்காக நான் செஞ்ச ஏற்பாடு. என்ன இதுக்கே இப்படி அலறி அடிச்சுட்டு ஓடுறீங்களே? இன்னும் உள்ள என்னென்னமோ விஷயம் எல்லாம் நடக்க வேண்டியிருக்கு. வாங்க மாப்பிள உட்காருங்க. மாப்பிள இது அது சேர், ஒரு கால் இல்ல. ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா பக்கத்துல தான் தர்மாஸ்பத்திரி, நீங்க உட்காருங்க. கொஞ்சம் சிகப்பா இருக்க கூடாது உங்களுக்கு, அது பொண்ணோட தோழிக்கா. கருப்புக்கு அலங்காரம் பண்ணி கண்ணால பாரு, செவப்புக்கு அலங்காரம் பண்ணி செருப்பால அடியும் பாக. அடிய ராசா, அப்ப உன்னைய அடிக்கலாமா? அப்படி போடி. மாப்பிள்ள பொண்ண காட்டிலும் குட்டையா இருந்தாலும் லட்சணமா மூக்கு முழியுமா இருக்காரு. பாக்கத பாக்கலாமா? சரி சரி, பொண்ண சீக்கிரம் வர சொல்லுடா. சீக்கிரம் பொண்ண வர சொல்லுங்க. மன்னிச்சிருங்க மாப்பிள, ஒரு தப்பு நடந்து போச்சு. நீங்க பார்த்தது பொண்ணோட பாட்டிய. இப்ப வாங்க மாப்பிள, நான் பொண்ண காட்டுறேன். பொண்ணு வேணாம்னே, அந்த கிழவிதான் எனக்கு பொண்ணா வர முடியும். டேய், இன்ன நீ 1000 தடவை தண்ணிக்குள்ள முங்கி எந்திரிச்சாலும் கிழவி பொண்ணாக முடியாது. பொண்ணு வேணா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கிழவி ஆகலாம். ஏன்டா இந்த மாதிரி அட முடிக்கிறீங்க? கிழவி தான் கட்டி விடு. ஒரு தப்பு நடந்து. ஏய் புஷ்பம், புய்பம், நீ தனி தனியா சொல்லு. பூ, புய், அழகாக பூத்திருந்தது. என்ன சொன்னு சொல்லலாம், புய்பம் சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம், அவர் சொல்ற மாதிரி சொல்லலாம். அடே, உன் நாக்க 4-5 தடவை சேவிங் பண்ணிட்டு சொல்லி தொலையண்டா. புஷ்பம் அதுதான், பூவ பூன்னு சொல்லலாம், புய்பம் சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம். அடே, புஷ் புய், 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 அஹுய் அஹுய். ஏய் ஏய், சிமெண்ட் செவத்துல பூசறதுக்கு தான், உன் மூஞ்சில பூசறதுக்கு இல்ல. மீசிய பாரு, சைனாக்கார மாதிரி கொத்தனார் மாதிரி வாங்கினா ஏன்டா கொலகார மாதிரி வந்து நிக்கிறீங்க? ஏன்டா இந்த மாதிரி பண்றீங்க? உடம்பே ஒட்டர குச்சி மாதிரி. இது ஒரு முண்டா பண்ணினு கழுத்து ஒரு தாயத்து கல்லெல்லாம் உடைச்சு வைக்க சொன்னீங்களே, உடைச்சு வச்சுட்டேன். அப்படியேமா? ஏய், இந்த குடத்தை எடுத்துட்டு போய் பின்னால ட்ரம்ல தண்ணி இருக்கு, ஒரு குடம் எடுத்துட்டு வா. கலக்குங்கடா, சிமெண்ட் கலக்குறதுனா யோசிப்பீங்க, வேற ஏதாவது கலக்குறதுனா அங்கேயே அண்டாவில கலக்கி கப்பு கப்புன்னு அடிப்பீங்க. ஐயோ, அண்ணே, ஐயோ,
வளர்க்கிறானுங்களா? என்னம்மா என்ன வாயிலிருந்து ஒண்ணுமே வர மாட்டேங்குது? என்ன போலாமா? என்ன தலை சுத்தி சொர்ணாய் கடிச்ச மாதிரி மேலவா? இப்போ உனக்கு என்னடா டென்ஷன்? நீங்க வச்சிருக்கீங்களே செட்டப் செண்பகம், அதுவும் ஆமா. நீ எதை ரேஷன் கடைக்கு போன்னு சொன்னியம்மா? போமா. அட போபுள்ள சும்மா இங்க வேடிக்கை பாத்துட்டு. டேய், உனக்கு வேலை முடிச்சு போச்சுல, அப்புறம் இங்க என்ன வேடிக்கை பாத்து? போடா, போய் மம்முடி எடுத்து போடா. இன்னொருத்தனும் ரூமுக்குள்ள என்னமோ பண்ணிட்டு இருந்தாங்களா, அதை பார்த்து நான் டென்ஷன் ஆயிட்டேனா, அதான் குறைக்கிறதுக்காக இங்க